வணக்கம் தமிழர்பியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். நாட்டின் வறட்சியான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் நீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் நீரை சிக்கனமாக பாவிக்குமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை காரணமாக சில பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படலாம் அல்லது குறைந்த அழுத்தத்தில் விநியோகிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலப்பகுதியில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குடிநீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்தோடு நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான வழிகாட்டல்களும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குழாய்களை நன்றாக மூடுமாறும் பல் துலக்கும் சந்தர்ப்பங்களில் வீணாக குழாய்களை திறந்து வைத்திருப்பதனை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மழை நீரை சேமிக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கடந்த 1465 நாட்களாக சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமாரிடம் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினர் நேற்றைய தினம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கொட்டகையில் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. விசாரணையின் பின்னர் கருத்து தெரிவித்த அவர், பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரை சேர்ந்த 2 உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் என்னிடம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். நாம் மேற்கொண்டு வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்பாக அவர்கள் கேட்டறிந்தனர். கடந்த டிசம்பர் மாதம் 10 தேதி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய குடிகளுடன் வவுனியா நகரசபை மண்டபத்திலிருந்து நடைபயணமாக வந்தீர்களா என கேட்டிருந்தனர். பல வருடங்களாக போராடி வரும் நிலையில் எமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் இலங்கை அரசு மீது நம்பிக்கை இழந்த நாம் எமக்கான நீதியை பெற்றுக் கொள்வதற்காகவே சர்வதேசத்தின் உதவியை நாடியுள்ளதாகவும் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். போராட்டங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி வருகின்றதா என அவர்கள் கேட்டிருந்தனர். நாங்கள் நீதியை மாத்திரமே எதிர்பார்த்து நிற்கின்றோம், நிதியை அல்ல என்ற விடயத்தை நான் அவர்களுக்கு உறுதியாக கூறியிருந்தேன். அமெரிக்கா தூதுவர் யாழ்ப்பாணம் வரவுள்ள நிலையில் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றவை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்த அவர், அரசு இவ்வாறான அச்சுறுத்தல்களை முன்னெடுத்தாலும் எமது உறவுகளுக்கான போராட்டங்களில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. அத்தோடு சங்கத்தின் தலைவி கா ஜெயவதனிடமும் சில விடயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் கேட்டிருந்தனர் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். யாழ் சிறைச்சாலையில் விளக்கமறியல் கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் மானிப்பாய் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் 6 பேர் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தலில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு யாழ் சிறைச்சாலையில் விளக்கமறியில் உள்ள சந்தேக நபர்கள் எவரும் நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. மேலும் தொற்று கண்டறியப்பட்ட சந்தேக நபருடன் தொடர்பினை பேணிய 4 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் 2 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை தர உள்ளார். இந்த விஜயத்தின் போது வர்த்தகம், சுகாதாரம், கல்வி, விவசாயம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுற்றாடல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது. அத்தோடு இருதரப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் சிலவற்றிலும் கச்சாத்திட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மியன்மாரில் இராணுவ ஆட்சியை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இம்மாதம் 1 தேதி மியன்மார் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியதை தொடர்ந்து 3 வாரங்களாக நாடு முழுவதிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. பல பகுதிகளில் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போதும் ஆயிரக்கணக்கானோர் கால்நடையாகவும் இருசக்கர வாகனங்களிலும் அணிவகுத்துச் சென்று தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபுதாபியில் 15வது சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. வரும் 25 தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் இஸ்ரேல், போர்த்துகல் உள்ளிட்ட 50 நாடுகள் சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. குறித்த கண்காட்சியில் சீனாவைச் சேர்ந்த அதிநவீன இராணுவ கருவிகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளையும் கண்காட்சிப்படுத்தின. தொடக்க விழாவில் இராணுவ பலத்தை பறைசாற்றும் விதமாக ஐக்கிய அமீரகம் தனது அதிநவீன இராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் சாகசங்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி மேலும் 449 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 461 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பெருநகரில் 151 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் அதே வழியில் 25 மாவட்டங்களில் 10க்கும் குறைவான கொரோனா தொற்று பதிவாகியுள்ளதாக கூறியுள்ள தமிழக சுகாதாரத்துறை, கள்ளக்குறிச்சி கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவுபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையத்தில் முகவரி கடைக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையத்தில் முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.